கண்ணியத்திற்குரித்தான் அல்லாஹ்வின் நபியாரே. ஹதரத் சையதுனா அபூ முஸல் அஸ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நபிநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அறிவித்தவர் ஒரு செய்தி. மிகல் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய ஒரு அற்புதமான நடைமுறையை, அவனுடைய அன்பை இந்த உலகத்திற்கு வாழ்ந்த சமூகத்திற்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமூகத்திற்கும் எவ்வளவு விசாலமானதாக என்ன செய்திருக்கிறான், வைத்துக் கொண்டிருக்கிறான் என்பதை உணர்த்துவதற்கு அற்புதமான ஒரு செய்தியை பெருமானார் இந்த இடத்துல இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்ல வருகின்றார். சொல்கிறார்கள், ஒரு உம்மத்தின் மீது இரக்கம் காட்ட வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார். ஒரு உம்மத்தின் மீது அவன் தன்னுடைய அன்பை முழுமையாக செலுத்த வேண்டும். அவனுடைய அன்புக்கு அந்த சமுதாயம் முழுமையாக என்ன செய்ய வேண்டும், உட்பட்டு விட வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டான் என்று சொன்னார். அல்லாஹ் என்ன செய்வான் என்று தெரியுமா? பெருமானார் சொல்கின்றார்கள், கபல நபியஹா கபலஹா, அந்த உம்மத்தை அழிப்பதற்கு முன்பதாகவே நபியை முதலில் என்ன செய்து விடுவார், கைப்பற்றி விடுவார். அது அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் வெளியாகுவதற்குரித்தான அடையாளம். உம்மத்தை அழிப்பதற்கு முன்பதாக நபியை என்ன செய்து விடுவார், கைப்பற்றி விடுவார். அப்படின்னா நபி என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க, உம்மத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இருந்துட்டு இருக்கோம். நபியை கைப்பற்றி ஃபஜஅலஹு லஹு ஃபரதன், வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நபியை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமூகத்திற்கு, அல்லாஹ் வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சமூகத்திற்கு ஒரு சேமிப்பு பொருளாக, வசலஃபன், நல்ல ஒரு பகரமாக முன்னதாகவே நபியை என்ன செய்து கொள்வான், கைப்பற்றி வைத்துக் கொள்வார். அல்லாஹ் இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு பெரிய இரக்கத்தையும் ரஹ்மத்தையும் என்ன செய்து வைத்திருக்கிறார், காட்டி வைத்திருக்கிறான் என்பதற்கு இந்த ஒரு வார்த்தை பெருமானாருடைய வார்த்தையே என்னவானது, போர்ப்பானது. நாம் எவ்வளவு பெரிய பாக்கியத்திற்கு சொந்தக்காரர், நம்மிடத்திலே இப்பொழுது நபி கிடையாது. நமக்கான சேகாரமாக, நமக்கான நல்ல பகரமாக நம்முடைய நபி அர்மீனாயின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் என்ன செய்து விட்டார், கைப்பற்றி விட்டார். பெருமானாரை கைப்பற்றியதற்கு பிறகு அவர்களுடைய உம்மத் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதே இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ் என்ன செய்து கொண்டிருப்பதற்கு, நேசம் வைப்பதற்கு, நாளை மறுமையிலே அவனுடைய அன்பிற்கும் அரவணைப்புக்கும் நாம் சொந்தக்காரர்கள் என்பதற்கும் மிகப்பெரிய அடையாளம். அதுதான் இந்த வார்த்தையிலிருந்து நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருமானார் அடுத்த வார்த்தையை சொல்கின்றார்கள், வைதா அராத ஹலக்க உம்மத்தின், ஒரு சமூகத்தை அல்லாஹ் அழிக்க வேண்டும் என்று என்ன செய்து விட்டார், முடிவு செய்து விட்டார் என்று சொன்னார். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர்த்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபிமார்களுக்கும் இந்த செய்தி பொருந்தும், அத்தனை நபியினுடைய சமூகத்திற்கும் இந்த வரி என்ன செய்து புரிந்து போகும். ஒரு சமூகத்தை அல்லாஹ் அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார் என்று சொன்னால், நபியை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், உயிர் வாங்க மாட்டான், உயிரோடு வாழ வைப்பார். உயிரோடு வாழ வைத்து அவர் பார்க்கவே அந்த சமூகத்தை அல்லாஹ் என்ன செய்வான், அழிப்பார். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இஸ்ரோட இருந்தாங்க, சமுதாயம் என்ன செஞ்சிச்சு, அழிஞ்சு போச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு இருந்தார்கள், சமூகம் என்ன செய்தது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், யார் யாரெல்லாம் என்ன செய்தார்களோ, நீங்கள் குர்ஆனுடைய வரலாற்றின் வழியாக நாம் என்ன செய்கின்றோமோ, படிக்கின்றோமோ, படித்து தெரிந்து வைத்திருக்கின்றோமோ, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எல்லோரும் அவர்கள் இருக்கவே அந்த சமூகம் என்ன செய்யப்பட்டது, நபி இருக்கவே அந்த சமூகம் என்ன செய்யப்பட்டது, அழிக்கப்பட்டது. அது அல்லாஹ்வினுடைய கோபத்தினுடைய வெளிப்பாடு, அல்லாஹ்வினுடைய கோபத்தின் வெளிப்பாடு. பெருமானார் சொல்கின்றார்கள், ஒரு சமூகத்தை அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார் என்று சொன்னால், வா நபியுஹா ஹய்யுன், அந்த சமூகத்தினுடைய நபி என்னவாக இருப்பார், உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பார். ஃபஅஹ்லகஹா, அல்லாஹ் அந்த சமூகத்தை என்ன செய்ய ஆரம்பித்து விடுவார், அழிக்க ஆரம்பித்து விடுவார். வஹுவ ஹய்யும் யன்துரு, அந்த நபியுமோ உயிரோடு இருந்து தன் சமூகம் அழிந்து ஒழிந்து நாசமாய் போகுவதை என்ன செய்வார்கள், கண்கொண்டு பார்த்து கொண்டிருப்பார்கள். ஃபஅக்கர்ர ஐனஹா பிஹலாக்கிஹா, தன் சமூகம் அழிந்து கொண்டிருப்பதை தன்னுடைய கண்ணால் பார்த்து என்ன செய்து கொள்வார்கள், உறுதி செய்து கொள்வார்கள். ஹீன கந்தபூஹு அசௌ அம்ரஹு, நபியை அவர்கள் பொய்ப்படுத்தியதின் காரணத்தினால், நபியினுடைய கட்டளையை அவர்கள் ஏற்று மறுத்ததின் காரணத்தினால், ஏற்க மறுத்ததின் காரணத்தினால் அவர்களை அல்லாஹ் எப்படியெல்லாம் வேதனை செய்து அளிக்கின்றான் என்பதை இருந்து கண்கொண்டு பார்த்துதான் என்ன செய்வார்கள், நபி இருந்து கொண்டே இருப்பார்கள், அல்லாஹ் அவர்களை என்ன செய்து விடுவார், சமுதாயத்தை அழித்து விடுவார் என்கிறார்கள் நபிநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
இந்த இரண்டு நடைமுறை, அல்லாஹ்வுடைய இரண்டு நடைமுறையும், நபியை வைத்து சமுதாயத்தை அழிப்பது, நபியை கைப்பற்றி சமுதாயத்தை என்ன செய்வது, வாழ வைப்பது. இந்த இரண்டில் முதலாவது நடைமுறையாக பேசிய பாக்கியம் என்பது உலகத்திலேயே இந்த சமூகத்தை தவிர்த்து வேறு எந்த சமூகத்திற்கும் என்ன செய்யாது, கிடையாது. ரபீலாயுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறப்புக்கு மரணத்திற்கு பிறகு ஒரு 1000-1400 ஆண்டுகளை தாண்டி இந்த சமூகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார். அல்லாஹனுடைய ரஹ்மத்திற்கு முழு சொந்தக்காரர்கள் யார் மட்டும்தான், நாம் மட்டும்தான். எந்த சந்தேகமும் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சமும் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, வறுமையை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நமக்கான மிகப்பெரிய சேகாரமாகவும் மிகப்பெரிய தங்கரமாகவும் மிகப்பெரிய ஒரு பலமாகவும் நாம் யாரை முன்னால் அனுப்பி வைத்திருக்கின்றோம், நம் நபியை முன்னால் என்ன செய்திருக்கின்றோம், அனுப்பி வைத்திருக்கின்றோம். அந்த நபியை வைத்து, அந்த நபியினுடைய சுன்னத்தை வைத்து, அந்த நபியினுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக எடுத்து நடக்கும் பொழுது நிச்சயமாக இந்த சமூகம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திற்கு மிக உயர்ந்த இடத்தில், மிக உயர்ந்த அந்தஸ்தில் என்ன செய்யும், சொந்தமாக ஆகிவிடுவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால்தான் அல்லாஹ் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் என்று என்ன செய்கின்றார், நபியின் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிமுகப்படுத்துகிறார். ரஹ்மத்துல்லில் ஆலமீன் ஆகிய அகிலத்திற்கு அருள்கொடையாக வந்த அந்த நபியின் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வைத்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை என்ன செய்வதற்கும் பெறுவதற்கும் முயற்சி செய்ய வேண்டும். தொழுகுவதன் மூலமாக, நோன்பு வைப்பதன் மூலமாக, இன்னும் பிற சமுதாயத்தினுடைய அல்ல மார்க்கத்தினுடைய என்னென்ன கடமைகள் எல்லாம் என்ன செய்கின்றதோ அல்லாஹ் கடமையாக ஆக்கி வைத்திருக்கின்ற அங்கெல்லாம் உள்ளுக்குள் யார் இருப்பார்கள், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார்கள். தொழுகை கடமையாக ஆக்கப்பட்டது மட்டும்தான் அல்லாஹ்வுடைய வேலை. எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படி ஓத வேண்டும், எப்படி குடிய வேண்டும், எப்படி சஜ்தாவில் இருக்க வேண்டும், கற்றுத்தந்தவர்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோன்பு நேரத்தை மட்டும்தான் அல்லாஹ் என்ன செய்தார், கடமையாக ஆக்கி தந்தார். என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, பகல் பொழுதில் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுத்தந்தவர்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருமணம் செய்யுங்கள் என்று மட்டும்தான் அல்லாஹ் என்ன செய்தார், கட்டளையிட்டானே ஒழிய, திருமணத்திற்கு பிறகு மனைவியிடத்தில் எப்படி என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும், அவரோட எப்படி அன்பாக என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும், குழந்தைகள் பெற்றதற்கு பிறகு அவர்கள் எப்படி என்ன செய்ய வேண்டும், வளர்த்த வேண்டும், கற்றுத்தந்தவர்கள் நபி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி அல்லாஹ் எதையெல்லாம் என்ன செய்தானோ, கடமையாக ஆக்கி தந்தானோ, அந்த அமல்களின் மூலமாக அல்லாஹ்வை என்ன செய்ய வேண்டும், நெருங்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய பின்னணியில் யாரையும் சேர்ந்து கொண்டு போய் இழுத்து கொண்டு சென்று கொண்டிருக்க வேண்டும். கண்ணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சேர்த்து என்ன செய்ய வேண்டும், எடுத்துச் செல்ல வேண்டும். பெருமானாருடைய வாழ்க்கையினுடைய நடைமுறை என்பது சொல்லாலும் செயலாலும் நாம் கேட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகள் ரீதியாகவும், நம்முடைய வார்த்தைகளாக மட்டும் இருக்காமல் அது நம்முடைய வாழ்வியல் செயல்பாடாக என்ன செய்ய வேண்டும், வெளிப்பட வேண்டும். அப்படி வெளிப்படும் பொழுதுதான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சேகாரமாக முன்னால் இருந்து செய்யும் அந்த துஆக்கள் எல்லாம் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன நோக்கத்திற்காக வேண்டிய அல்லாஹ் என்ன செய்தானோ, கைப்பற்றினானோ, அந்த நோக்கத்தில் நாமும் என்ன செய்வோம், ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுடைய அன்பிலும் அரவணைப்பிலும் நம்மால் என்ன செய்ய முடியும், நாளை மறுமையிலே சந்தோஷமாக திளைத்திருந்து வாழ முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதைத்தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் வழியை நமக்கு என்ன செய்கின்றார்கள், கற்றுத்தந்திருக்கின்றார். எனவே நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, மறுமையை பற்றி என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, திடுக்கத்தில் ஆள வேண்டிய தேவையில்லை. முன்வாழ்ந்த சமூகம் அழிந்ததை போன்று நபிமார்களை வாழ வைத்து அல்லாஹ் அந்த சமூகத்தை என்ன செய்யவில்லை, அளிக்கவில்லை. இந்த சமூகம் நபி இறந்ததற்கு பிறகும் பல 1000 ஆண்டுகள் இந்த உலகத்தில் என்ன செய்து கொண்டிருக்கின்றன, வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் நீண்ட காலம் என்ன செய்வோம், வாழ இருக்கின்றோம். உலகம் அழியும் வரை இந்த சமூகத்தை தவிர்த்து வேறு எந்த சமூகம் என்ன செய்ய போவது கிடையாது, வரப்போவது கிடையாது. எனவே அல்லாஹனுடைய ரஹ்மத்திற்கு மிக மிக முழு சொந்தக்காரர்கள் இந்த உம்மத்தே முஹம்மதியா என்று சொல்லப்படக்கூடிய சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டிருந்த நாமும் நம்முடைய முன்னவர்கள் நம்முடைய தலைமுறையினர்கள் என்பது எந்த சந்தேகமும் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பெருமானாரை பிடித்தால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை செய்துவிடும் உறுதியானதாக இருக்கும். பெருமானாரை வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு விட்டோம் என்று சொன்னார், பெருமானாருடைய சொல்லையும் செயலையும் நம்முடைய குடும்பத்திற்கும் நமக்கும் ஒரு வாழ்வியல் வழிகாட்டியாக என்ன செய்து கொண்டு எடுத்துக்கொண்டு விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு என்ன செய்துவிடும் உறுதியாக ஆகிவிடும். பெருமானாரை பின்பற்றியதன் காரணத்தினால் ஒருவரை அல்லாஹ் தண்டித்தான் என்று வரலாறு கிடையாது. பெருமானாருடைய சொல்லை கேட்டு நடந்தான் என்பதன் காரணத்தினால் ஒருவனை அல்லாஹ் என்ன செய்ததாக, தண்டித்ததாக, வேதனைப்படுத்தியதாக வரலாறுகள் கிடையாது. பெருமானாரை புண்படுத்தினார், பெருமானாருடைய மனதை வேதனைப்படுத்தினார், பெருமானாருடைய மனதிற்கு ரணம் தருவதை போன்றுண்டான காரியங்களில் ஈடுபடுத்தினார், அல்லாஹ் கோபப்பட்டதன் குறித்தான அடையாளப்பட்டு அல்லாஹ் வெறுப்பை காட்டியதன் குறித்தான வெளிப்பாடுகள் நிறைய உண்டு. அப்படி பெருமானாரை சந்தோஷப்படுத்தக்கூடிய அந்த சந்தோஷத்தின் மூலமாக அல்லாஹினுடைய அன்பை பெறக்கூடிய பாக்கியசாலிகளாக உங்களையும் என்னையும் நம் சமூக மக்களையும்
நம் தலைமுறையினரையும் உலக முஸ்லிம்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அமீன். வாஹிரு தாவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.